ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரந்தன் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்றைக்கி என்னோட மைன்கிராஃப்ட் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் ஒரு ஹவுஸ் கட்டியிருந்தேன், அதை தான் பார்க்க போகிறோம். இப்போது என்னோட ஹவுஸோட டோட்டல் வியூ இது தான். உள்ளே போனோடனே ஒரு ஹால், அந்த ஹாலில் ஒரு செஸ்ட் வச்சுருப்பேன். அந்த செஸ்ட்டு கூட என்னென்னாலும் வச்சுக்கலாம். அடுத்த சைடில் ஒரு கிச்சன், அது இது ஒரு டைனிங் டேபிள், கேம்ப் ஃபயர் அண்ட் ஸ்லாபால் செஞ்சேன். அடுத்து ஒரு ஃப்ரிட்ஜ், சும்மா ஒரு அயன் ஃப்ரிட்ஜ் செஞ்சுருக்கேன். அடுத்து அது பக்கத்தில் வந்து சமைக்கிறதுக்கு அடுப்பு செஞ்சுருக்கேன். ஃபர்னன்ஸ் அண்ட் பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் ரெண்டு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஹாலுக்கு வந்தால், ஹாலில் என்ன இருக்கும், சோஃபா தானே இருக்கும் எப்போவுமே எல்லார் வீட்லேயும், அதே மாதிரி ஒரு சோஃபா. பின்னாடி ஒரு ஸ்டேர் கேஸ், அந்த ஒரு லேடர், அந்த லேடரில் ஏறி போனால் இங்கே என்னோடய பெட்டு, புக் ஷெல்ஃப்ஸோட நிறையா என்னோடய பெட்டு இருக்கும். அடுத்து இங்கே என்னோடய ஒர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி சும்மா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுருக்கேன். சைடில் ஒரு பேம்பு மவுஸ் அண்ட் ஸ்பீக்கர் மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து இந்த பக்கம் ஒரு பால்கனி டோர், ஆனால் நம்ம அந்த பக்கத்துலேருந்து சைடு பால்கனியிலேருந்து பார்ப்போம். அங்கே ஒரு ரூயின் போர்ட்டல் இருக்குது. அடுத்து இங்கே முன்னாடி வந்தால், முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி உள்ள ஃபாரஸ்ட் தான் இருக்கும். அங்கே ஒரு டிஃபென்ஸ் டவர், அப்புறம் ஒரு பாண்ட் இருக்கும். மேலே வந்து பார்த்தா அங்கே ஒரு லைப்ரரி இருக்கும், ஒரு டேபிள் லைப்ரரி ரீட் பண்ணுறதுக்கு. அடுத்து லைட்டிங் செட்டப்ஸ் மாதிரி ஸ்பீக்கர்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். நாங்கள் ஸ்பீக்கர் மாதிரி வச்சுருந்தது. இது ஒரு டோட்டல் வியூ. அடுத்து டேபிள், ப்ளூ ஆர்ச்சிடு, ஒரு சேர், ஸ்டூல் அந்த மாதிரி வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா இதுதான் அந்த டோரோட ஃப்ரண்ட். இது அடுத்து கீழே இறங்கி வந்தோன்னா இதான் என்னோடய வீடோட டோட்டல் வியூ. எனக்கு இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானே க்ரியேட்டிவாக கட்டினது. இதுதான் ஹாலோட டோட்டல் வியூ. இப்போ நம்ம வெளியே பார்க்கலாம். வெளியே பார்த்தா ஒரு லோட்டஸ் பாண்ட், அந்த லோட்டஸ் பாண்ட்குள்ளே நிறைய லில்லி பேட்ஸ்லாம் இருக்கும். அதுக்குள்ளே என்னோடய பெட்டு, சுற்றி பெபிள்ஸு, ராக்ஸ் எல்லாம் இருக்கும். உள்ளே பார்த்தா என்னோடய பெட்டு இருக்கும். இதுதான் ஆக்சலோட்டல் பெட்டு. டைமண்ட் ஓரு, அயன் ஓரு, இந்த மாதிரி நிறைய ஓர்ஸ்லாம் உள்ளே இருக்கும். அப்புறம் கெல்ப் செடி, சீக்ரஸ் செடி அண்ட் ராக்ஸ், அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இதான் டைமண்டோர், கெல்ப், சீக்ரஸ், டைமண்டோர். நிறைய பேம்பூஸ்லாம் சுற்றி சுற்றி இருக்கும். இது தான் என்னோடய டிஃபென்ஸ் டவர். அந்த டிஃபென்ஸ் டவரை சுற்றி நான் லாவா வச்சு சுற்றி மாப்ஸ் டிஃபென்ஸ் டவரே அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அந்த லாவாவில் விழுந்துடும். இப்போ டிஃபென்ஸ் டவரில் எதுவுமே இல்லை, நம்ம தான் நான் லோட் பண்ணுவேன். அடுத்து இது பசால்ட் பில்லர் லாவா. அடுத்து பின்னாடி பார்த்தா என்னோடய இன்னொரு ஒரு பெட்டு ப்ரௌன் பேண்டா. இது வந்து நேச்சுரலி ஸ்பானான ப்ரௌன் கலர் பேண்டா. எல்லா பண்ணவும் மேக்ஸிமம் பிளாக் கலரில் தான், பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ஸ்பான் ஆகும். பட் இது ஒயிட் அண்ட் ப்ரௌனில் ஸ்பான் ஆகிருக்கு. இது ஒரு ரூயின் போர்ட்டல். அது ஒன்றுமே, அது ஃபுல்லாக பில்ட் ஆகியில் அண்ட் லாவாஸ் நெதரா கூட இருக்குது. இதுதான் ஒரு ஓக் மரம், ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. அங்கேருந்து பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமாகவும், இங்கேருந்து பார்க்க கொஞ்சம் நார்மலாகவும் இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி இருந்து திரும்பி உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை காட்டுறேன். இதுதான் என்னோடய வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். என்னோட வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி நம்ம நிறைய மைன்கிராஃப்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.